welcome to FSNL with me, JS. In the video, we will talk about the human brain and 20 interesting facts. First, we will talk about the oxygen supply. In our human brain, oxygen supply is very important. And the oxygen supply is 5 to 10 minutes in our brain supply. That is permanent brain damage. அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா brain development. நம்ம brain late 40s அதாவது 50 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்குமே நம்மளோட brainோட development process நடந்துக்கிட்டே தான் இருக்குமா. அடுத்து நம்ம பார்க்க போறது விஷுவல் ஏரியா. நம்ம கண்ணால பார்க்குற எல்லாமே brain visualize பண்ணி காட்றதே தாங்க. அப்படி brain visualize பண்ணி காட்ற இடம் brainோட back portionல தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது brainோட unique pattern தான். நமக்கு எப்படி fingerprints மட்டும் யூனிக்கா இருக்கு. எல்லாருக்குமே தனிப்பட்ட fingerprints தான் இருக்கும். அது போலவே பாத்தீங்கன்னா நம்மளோட brainோட connectivity pattern கூட எல்லாருக்குமே யூனிக்கான patternல தான் இருக்கும். அடுத்து blood and oxygen usage. நம்ம brain பாத்தீங்கன்னா 20% அதாவது 20% ஆக்சிஜனையும் இரத்தத்தையும் உட்கொண்டு தான் இருக்கும். நாம பார்க்க போறது மித். அதாவது கட்டுக்கதை அப்படினு சொல்லப்படுறது தான் மித். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்க. நம்மளே நம்ம फ्रेंड्स கிட்ட சொல்லிருப்போம். லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்றவங்களுக்கு ரைட் சைடு பிரைன் ஃபங்க்ஷன் ஆகுதாம். ரைட் ஹேண்ட் யூஸ் பண்றவங்களுக்கு லெஃப்ட் சைடு பிரைன் ஃபங்க்ஷன் ஆகுதானே. அப்படி எதுவுமே கிடையாதுங்க. நம்மளோட ரெண்டு சைடு இருக்க பிரைனுமே ஒண்ணா சேர்ந்து ஒரே ஃபங்க்ஷன் தாங்க ஆயிட்டு இருக்கு. நாம பார்க்க போறது பிரைனோட தாட்ஸ் அதாவது எண்ணங்கள். ஒரு நாளைக்கு சராசரியான மனிதனுக்கு பாத்தீங்கன்னா 50,000 அதாவது 50,000 ல இருந்து 70,000 வரைக்கும் எண்ணங்கள் மாறுபட்டுட்டே இருக்குமா. அடுத்து நம்ம பார்க்க போறது கம்ப்யூட்டர் வெர்சஸ் பிரைன். சோ 2015 ல பாத்தீங்கன்னா ரிசர்ச் ஒன்னு பண்ணிருக்காங்க. அதுல வேர்ல்ட்லயே ரொம்ப சூப்பர் ஃபாஸ்டான கம்ப்யூட்டருக்கு நம்மளோட ஹியூமன் பிரைனோட 1 மினிட்டோட ஆக்டிவிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கே 40 மினிட்ஸ் எடுத்துருக்காம். அதாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரைன் கூட கம்பேர் பண்ணும்போது கம்ப்யூட்டரோட ப்ராசஸரே ரொம்ப கம்மி தான் சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பிரைன் வேவ்ஸ் அதாவது வேவ் லெங்க்னு சொல்லப்படுறது. யூசுவலா நமக்கும் நம்ம ஃப்ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தாட்ஸ் வரும்போது அதை நம்ம ஒரே வேவ் லெங்க்ல இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம ட்ரீம் பண்ணும்போது நம்மளோட பிரெயினோட வேவ்ஸும் ஒரே வேவ் லெங்க்ல ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும்னு சொல்றாங்க. நம்ம பார்க்க போறது பிரெயினோட கெப்பாசிட்டி தான். நம்ம பிரெயினோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் ஹவர்ஸ் அதாவது 30 லட்சம் மணி நேரம் நம்ம டிவியில் பார்க்கக்கூடியதை சேவ் பண்ணி வச்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளோட பிரெயினுக்கு இருக்கும். நம்ம பார்க்க போறது பிரெயினோட மெச்சூரிட்டி லெவல் அதாவது நம்ம பிரெயின் ஒரு சர்டன் மெச்சூரிட்டி லெவலுக்கே வரதுக்கு 25 இயர்ஸ் ஆகுமா. அதனாலதான் நம்மளோட பேரண்ட்ஸோ இல்லை நம்மளோட எல்டர்ஸோ என்ன சொல்லுவாங்க 25 இயர்ஸ்க்கு முன்னாடி எந்த ஒரு டெசிஷனுமே எடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது லைட் டிடெக்ஷன் அதாவது நம்ம கண்ணில் ஒரு ஒளி படுது அப்படின்னா நம்மளோட பிரெயினுக்கு அது 0.2 செகண்ட்ஸ் அப்புறம் தான் தெரியுமா. நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா பிரெயின் அண்ட் ஆல்கஹால் தான். யூஸ்வலாக ட்ரிங்க் பண்ணுறவங்க சொல்லும் போது கேட்டிருப்பீங்க அவங்க ட்ரிங்க் பண்ணும்போது அவங்களுக்கு எல்லாமே மறந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் அது எதுவுமே உண்மை இல்லைங்க. அவங்க ஆல்கஹால் கன்சியூம் பண்ணும்போது அவங்களோட பிரெயின் பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக மெமரிஸ் கிரியேட் பண்ணுற ஜாபை வந்து விட்டுருமா. ஸோ அவங்க நினைவுகளை வந்து உருவாக்கக்கூடிய திறனை அது தற்சமயத்துக்கு விட்டுறது தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே மறந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சாக்லேட் அண்ட் பிரெயின். சாக்லேட்னால் யாருக்கு தாங்க பிடிக்காது. நம்ம பிரெயின்கே பிடிச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். சாக்லேட்டோட ஸ்மெல்க்கு உடனே நம்மளோட பிரெயின் ரியாக்ட் ஆகுமா. அது மட்டும் இல்லாமல் அது ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸேஷன் மைண்டுக்கும் போகுதான். ஸோ நீங்கள் எப்பயாச்சும் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா நம்ம கோவமாக இருக்கும் போது யாராச்சும் சாக்லேட் கொடுத்து கன்வின்ஸ் பண்ணால் நம்ம உடனே கன்வின்ஸ் ஆகிடுவோம். ஸோ இதுதாங்க ரீசன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிரெயின் அண்ட் எக்ஸசைஸ். பிரெயின்க்கும் எக்ஸசைஸ்க்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணுறவங்க அதாவது ஒரு 60 இயர்ஸில் அவங்க எக்ஸசைஸ் பண்ணால் கூட அவங்களோட பிரெயினோட எஃபெக்டிவ்னஸ் வந்து 50 இயர்ஸ் அதாவது 10 இயர்ஸ் யங்காக தான் காட்டுதான். கம்பேர்ட் டு எக்ஸசைஸ் பண்ணாதவங்களோட பிரெயின் பார்த்தீங்கன்னா அவங்க 60 இயர்ஸில் இருந்தாலும் அவங்களோட பிரெயினோட கெப்பாசிட்டியோ எஃபெக்டிவ்னஸோ 60 இயர்ஸில் தான் இருக்குமா. ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறது மூலயமா நம்மளோட பிரெயின் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் யங்காக தாங்க இருக்குமா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டாஸ்க் அதாவது நம்மளோட பிரெயினோட மல்டிபிள் ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டி தான். யூஸ்வலாக ஒரு ஹியூமன் பீயிங்கால் ஒரே டைமில் 2 டாஸ்க்கை வந்து பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டு கேட்டுகிட்டே எழுத முடியும். பட் நீங்கள் தேர்டாக ஒரு டாஸ்க் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரைமரியாக பாட்டு கேட்டுகிட்டு எழுதுகிற டாஸ்க்கை கூட ஸ்பாயில் ஆகிடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெகக்னிஷன் கெப்பாசிட்டி. இன்கேஸ் நம்ம ஒரு கூட்டத்தில் இருக்கோம் அப்படின்னா நம்மளோட பிரெயினால் அட் அ டைம் 2 பேஸை மட்டும் தாங்க ரெகக்னைஸ் பண்ண முடியுமா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபினாமினல் ரீடிங். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ரிசர்ச் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ட் அதாவது ஒரு வார்த்தையில் லெட்டர் மட்டும் இன்பிட்வீனில் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் எவ்வளோ பிளேசஸ் மாறி இருந்தாலுமே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதுமா நம்மளோட பிரெயினால் அதை ரெகக்னைஸ் பண்ணி படிக்க முடியுமா. ஸோ இந்த பவர் தான் ஃபினாமினல் பவர்னு சொல்கிறாங்களாம்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரெயின் அண்ட் ஃபர்கெட்டிங். மறதி, அதாவது ஒரு விஷயத்தை மறக்கிறது பிரெயினுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அன்னெசரியான இன்ஃபர்மேஷனை பிரெயின்லேருந்து டெலிட் பண்ணும்போது நம்மளோட பிரெயினுக்கு போகிற நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுமா. ஸோ அன்னெசரியான அன்வான்டான திங்ஸை மறந்துடுங்க, தேவையான திங்ஸை மட்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பிரெயின் ஸ்ட்ரக்சர். நம்மளோட பிரெயின் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா, நம்ம புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் படிக்கும் போதோ கற்றுக்கும் போதோ நம்மளோட பிரெயினோட ஸ்ட்ரக்சர் வந்து மாறிக்கிட்டே இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ஏதாச்சும் புதுசாக கற்றுக்கும் போது உங்களோட பிரெயின் ஸ்ட்ரக்சரும் மாறுமா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் டூ சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஆல்.